தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இறையியல் பாடங்களை படித்து வருகிறோம். வேத சாராம்சம் பைபிள் சம்மரியை படித்து வருகிறோம். இதுகாரும் பவுலுடைய நிருபங்களை நிறைவு செய்திருக்கிறோம். இப்பொழுது பிறருடைய நிருபங்களை நாம் படிக்கப் போகிறோம். எபிரேயருடைய நிருபம், எபிரேயருடைய நிருபம் யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட நிருபம் என்று புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இது யாருக்கு எழுதப்பட்டது என்று டூ அட்ரஸ் இதில் போடப்படலை. டூ அட்ரஸ் போடப்படாத, பெறுநர் முகவரி இல்லாத ஒரு கடிதம், அனுப்புனர் பேரும் இல்லாத ஒரு கடிதம், மொட்டை கடிதம் போல காட்சி அளிக்கிறது. யார் எழுதியது, யாருக்கு எழுதப்பட்டது? ஒருவேளை ரகசியம் கழுதி கூட அப்படி எழுதியிருக்கலாம். ஏன்னா யூதர்கள் தான் கிறிஸ்துவத்தை ரொம்ப தீவிரமாக எதிர்த்தாங்க. எங்கே போனாலும், எங்கே சுவிசேஷம் சொல்லப்பட்டாலும் பின்னாலேயே போய் அதற்கு இடைஞ்சல் பண்ணாங்க. அதனால் உபத்திரவம், துன்பம் உள்ள ஒரு சூழ்நிலையில் ரகசியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, ஏன்னா பழைய ஏற்பாட்டை பற்றி எழுதப்படுவதனால் யார் எழுதினார்கள் என்று குறிப்பிட்டாலும் எழுதினவருக்கு உபத்திரவம், துன்பம். யாருக்கு எழுதப்பட்டது என்று குறிப்பிட்டாலும் அவர்களுக்கு துன்பம், உபத்திரவம் என்று விஷயம் மட்டும் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் யூகிக்க முடிகிறது. இதை யார் எழுதியிருப்பார் என்று பல யூகங்கள் வேத வல்லுநர்கள் நடுவே உண்டு. இதை பவுல் எழுதவில்லை என்பது மட்டும் நிச்சயம். பவுல் நிச்சயமாக இதை எழுதவில்லை என்று வேத வல்லுநர்களில் பெரும்பாலோர் ஒத்துக்கொள்கிறார்கள். இது பவுல் எழுதினது என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது பவுல் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு எழுதவில்லை. ஆனால் யார் எழுதினார்கள் என்று தெரியவில்லை. லூக்காவாக இருக்கலாம், கிளமந்தாக இருக்கலாம், அப்பல்லோவாக இருக்கலாம், சீலாவாக இருக்கலாம், பிலிப்புவாக இருக்கலாம், பிரிஸ்கில்லாவாக இருக்கலாம், பர்ணபாவாக இருக்கலாம். பவுல் என்று ஒரு சின்ன சாரார் சொல்கிறார்கள். ரொம்ப கொஞ்சம் பேர் இது பவுல் என்று சொல்கிறார்கள். அதனால் பவுல் பேர் இதில் எடுக்க இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் பவுல் எழுதவில்லை என்று நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். அல்லது யாரோ எழுதியிருக்கலாம். ஆக இது பழைய ஏற்பாட்டை எடுத்து அலசுகிறபடினாலே, நியாயப்பிரமாணத்தை எடுத்து அலசுகிறபடினாலே அப்பல்லோ எழுதியிருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பல்லோ வந்து அந்த பழைய ஏற்பாட்டில் ரொம்ப திட்டமாக அனலாக போதித்த ஒரு நபர். அப்பல்லோ ஒரு வேளை எழுதியிருக்கலாம் என்று நான் யூகிக்கிறேன். ஆனாலும் உறுதியான ஒரு ஆதாரம் இல்லை யார் எழுதினார்கள் என்று. கிறிஸ்துவினுடைய மேன்மை நிலைகள் என்பதுதான் இந்த எபிரேய நிருபத்தினுடைய ஒரு கருப்பொருள். கிறிஸ்து எப்படி மேலானவர்? தீர்க்கதரிசிகளை விட அவர் மேலானவர். தூதர்கள், தேவ தூதர்களை விட அவர் மேலானவர். மோசேயை விட மேலானவர், யோசுவாவை விட மேலானவர் என்று அதற்கான காரணங்கள் எல்லாம் அடுக்கப்படுகிறது. அவர் ஆரோனுடையவை விட மேலானவர். அவர் ஆரோனுடைய வழியிலே பிரதான ஆசாரியன் ஆகவில்லை. மெல்கிசேதேக்கினுடைய வழியிலே, மெல்கிசேதேக்கினுடைய முறையில் அவர் பிரதான ஆசாரியனாக அவர் மாறி இருக்கிறார் என்று இந்த நிருபம் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய பலி, அவர் தன்னைத்தானே பலியாக கொடுத்தாரே, மற்ற பலிகளை விட பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்ற பலிகள், மிருகங்களை பலியிடுகிற பலிகளை விட எப்படி மேலானது என்று அந்த விளக்கம் இதில் இருக்கிறது. இயேசுவினுடைய இரத்தம், பலி செலுத்தப்பட்ட மிருகங்களுடைய இரத்தத்தை விட எப்படி மேலானது, மேன்மையானது என்கின்ற விளக்கமும் ஒப்பீடும் இந்த புஸ்தகத்தில் உண்டு. பழைய ஏற்பாடை விட புதிய ஏற்பாடு எவ்வளவு மேலானது, மேன்மையானது என்கிற ஒப்பீடு, விளக்கம் உண்டு இந்த நிருபத்தில். அதே போல இயேசு கிறிஸ்து சாட்சிகளை விட, ஆபேலிலிருந்து தீர்க்கதரிசிகள் வர உள்ள சாட்சிகள், தானியேல் வர உள்ள மேகம் போன்ற திரளான சாட்சிகள், அந்த சாட்சிகளை விட கிறிஸ்து எவ்வளவு மேலானவர் என்கிற
ஒரு ஒப்பீடு, ஒரு விளக்கம் இந்த நிருபத்தில் உண்டு. சீனாய் மலையை விட சியோன் மலை, பழைய ஏற்பாடு சீனாய் மலை, புதிய ஏற்பாடு சியோன் மலை. நாம் சீனாய் மலையை விட சியோன் மலை எப்படி அந்த அனுபவம் எப்படி மேன்மையானது, பழைய ஏற்பாட்டு நிலையை விட புதிய ஏற்பாட்டு நிலை எவ்வளவு உயரமானது என்றெல்லாம் இந்த நிருபம் ஒப்பிட்டு விளக்குகிறது. மிக கருகலான நிருபம் எபிரேய நிருபம். எபிரேய நிருபத்தை புரிந்து கொண்டால் பழைய ஏற்பாடு முழுவதும் நமக்கு புரிந்துவிடும். எபிரேய நிருபத்தை புரிந்து கொண்டால் பைபிளே புரிந்து கொண்ட மாதிரி, ரோமருடைய நிருபத்தை புரிந்து கொண்டால் உலகத்தையே புரிந்து கொண்ட மாதிரி. ரோமருடைய நிருபம் புறஜாதியாருடைய பார்வையிலே தேவன் என்கிற ஒரு காரியம் ரோமரிலே உண்டு. அதுவும் மிக ஒரு கடினமான ஒரு புரிந்து கொள்வதற்கு கடினமான ஒரு நிருபம். ரோமரையும் எபிரேயரையும் புரிந்து கொண்டவன் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வான், எல்லாரையும் புரிந்து கொள்வான். ஆகவே தேவ ஆலயத்தை விட கிறிஸ்து எப்படி மேலானவர், எல்லாமே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து மேலானவர், கிறிஸ்து வீட்டுக்கு எஜமான், கிறிஸ்து குமாரன், கிறிஸ்து மெல்கிசேதேக்கு வழி வந்த பிரதான ஆசாரியன், கிறிஸ்து தன்னையே பலியாக கொடுத்தவர், கிறிஸ்து உண்மை உள்ளவர் என்று கிறிஸ்துவை பற்றி அடுக்கிக்கொண்டே போகிற அற்புதமான ஒரு நிருபம் எபிரேய நிருபம். யாக்கோபினுடைய நிருபம் அது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆஃப் பிரதர், இயேசு கிறிஸ்துவுக்கு அரை சகோதரன், மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த யாக்கோபு எழுதின ஒரு நிருபம். இது யோவானுடைய சகோதரன் யாக்கோபு எழுதின நிருபம் அல்ல. இதனுடைய பொருள் விசுவாசத்தின் பரீட்சையும் வெற்றியும். இதை புதிய ஏற்பாட்டின் நீதிமொழிகள் என்று வேத வல்லுநர்கள் அழைக்கிறார்கள். ஞானத்தை பற்றி, ஞானமாக வாழ்கிறதை பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பரீட்சைகள், சோதனைகள் வரும்போது, சோதனைகள், பலவிதமான சோதனைகள் வாழ்க்கையில் வரும்போது ஞானத்தின் உதவி கொண்டு சோதனைகளை ஜெயிக்க விசுவாசம் தேவை. விசுவாசத்தை செயற்படுத்த ஞானம் தேவை. ஞானம் என்பது பொறுமை வடிவத்திலே வெளிப்படுகிறது. இப்படி தான் நாலு வரியில் சொல்லிடலாம் யாக்கோபை. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவர் கடிந்து கொள்ளாமல் சம்பூர்ணமாய் கொடுப்பார் என்று அந்த வாக்குத்தத்தத்தை பரீட்சை எழுதுகிற மாணவர்களுக்கு நாம் சொல்வது வழக்கம். அது பரீட்சை எழுதுகிற மாணவர்களை விட பலவிதமான சோதனைகளை வாழ்க்கையில் சந்திக்கிற நமக்கு தான் அது அதிகம் தேவை இந்த வசனம். அதுபோல பட்சபாதம் கூடாது, ஏழை பணக்காரன் என்கிற பட்சபாதம் சபையில் கூடாது, விசுவாசத்தில் பட்சபாதம் கூடாது. அதே போல விசுவாசம் செத்ததாக இருக்கக்கூடாது. விசுவாசம் வெறும் ஒரு ஃபீலிங்காக இருக்கக்கூடாது, அது ஒரு ஆக்ஷனாக இருக்கணும். விசுவாசம் ஒரு உணர்வாக இருக்கக்கூடாது, ஒரு எண்ணமாக இருக்கக்கூடாது. விசுவாசம் ஒரு செயலில் காட்டணும் என்று யாக்கோபினுடைய நிருபம் விளக்குகிறது. அது மட்டுமல்ல, பொறுமையை குறித்து, யோபினுடைய பொறுமை, தீர்க்கதரிசிகளின் பொறுமை, பொறுமையை குறித்து, ஜபத்தை குறித்து நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கிறது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைக்க கடவன், அவர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி ஜபிக்க கடவர்கள், அப்பொழுது கர்த்தர் அவனை சொஸ்தமாக்குவார். அவன் பாவம் செய்தவனானால் அவனுக்கு மன்னிக்கப்படும். 5 யாக்கோபு ஊக்கமான ஜபத்தை பற்றி சொல்கிறது. எலியா கருத்தாய் ஜபித்தான் என்று எலியாவின் ஜபத்தை குறித்து சொல்கிறது. யோபனுடைய பொறுமையை குறித்து சொல்கிறது. இயேசுநாதர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் ஜபித்தார்னு எபிரேயர் நிருபத்தில் நம்ம படிக்கிறோம். ஆனால் யோபினுடைய நிருபம் எலியாவினுடைய ஜபத்தை
யோபினுடைய பொறுமையை, தீர்க்கதரிசிகளுடைய பொறுமையை, ராகாப் ஆபிரகாம் போன்றோருடைய விசுவாச கிரியைகளை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது, புகையை போன்றது. நம்ம திட்டம் போடும்போது தேவ சித்தத்தை அறிந்து திட்டமிட வேண்டும். நான் போய் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தேவனுக்கு சித்தமானால் போவேன், பிழைத்து கிடந்தால் போவேன் என்று சொல்ல வேண்டும் என்று அந்த அறிவுரை இங்கே தான் சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், அதுவும் தெற்கு மாவட்டத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், தேவனுக்கு சித்தமானால் கல்யாண கார்டில் கூட தேவனுக்கு சித்தமானாலும் அடிப்பாங்க, கன்வென்ஷன் நோட்டீஸில் கூட தேவனுக்கு சித்தமானாலும் அடிக்கிறவங்க உண்டு. தேவனுக்கு சித்தத்தை அறிந்து நாம் திட்டமிட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். இல்லைனா முயற்சித்து பார்ப்போம், தேவனுக்கு சித்தமான நடக்கட்டும் என்று நினைக்கிறவர்கள், செயல்படுகிறவர்கள் உண்டு. பிழைத்து கடந்தால் நம்முடைய ஆயுசம், நம்முடைய ஆயுசை அறிந்து திட்டமிட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். தேவ சித்தத்தை அறிந்து திட்டமிட வேண்டும், முயற்சிக்க வேண்டும் என்று யாக்கோபு நிருபம் நமக்கு சொல்கிறது. யாக்கோபு நிருபம் மிக அற்புதமான ஒரு நிருபம். ஒன்று பேதுரு, பேதுரு பிரதான அப்போஸ்தலன் பேதுரு எழுதின யூத கிறிஸ்தவர்களுக்கு, யூத மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எழுதின ஒரு நிருபம். விசுவாசியினுடைய மீட்பு, கீழ்ப்படிதல், பாடுகள், இவைகளை குறித்து இது பேசுகிறது. கீழ்ப்படிதலை குறித்து அதிகமாக பேசுகிறது. கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிவது, ஆவிக்குரிய தலைவர்களுக்கு தேவ பிள்ளைகள் கீழ்ப்படிவது, அரசாங்கத்துக்கு குடிமக்கள் கீழ்ப்படிவது, தேவனுக்கு தேவ பிள்ளைகள் கீழ்ப்படிவது, பலவிதமான கீழ்ப்படிதல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சாராள் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தாள் என்று சாராளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கணவன்மார் வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் மனைவியினுடைய முன்மாதிரியான நடக்கையினாலே போதனை இன்றி அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று இந்த நிருபந்தான் அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்கிறது. ஒன்று பேதுருடைய நிருபம், தூதர்கள் கூட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது தூதர்கள் கூட ஆணு வாயப்பளந்து வேடிக்கை பார்க்கிறார்கள், உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறது. பல தகவல்களை நமக்கு சொல்கிற ஒரு நிருபம். ஏசுநாதருடைய நேரடி சீடன், பிரதான சீடன் என்பதனால மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு பேதுருனுடைய நிருபமும் அதே வாசகர்களுக்கு எழுதப்பட்ட நிருபம்தான். அதனுடைய மையப்பொருள் மெய் தீர்க்க தரிசனங்களும் பொய் தீர்க்க தரிசிகளும். கள்ள தீர்க்க தரிசிகளை குறித்து ரொம்ப விரிவாக எடுத்துரைக்கிறது. கள்ள தீர்க்க தரிசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், விலையாமை போல இருப்பார்கள், காயினை போல இருப்பார்கள் என்று ஒப்பிட்டு சொல்கிறத பார்க்கிறோம். ஐந்து பூதங்களும் விருகி போகும், பூதங்கள் என்கிற வார்த்தை இங்கே தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரெண்டு பேதர்களை தான் நிலம், நீர், காற்று, ஆகாயம், பூமி ஐந்துமே அவருடைய பகிரங்க வருகையில் மாறிப்போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலை பாராட்டி ரெண்டு பேதரில் தான் பேதுரு எழுதுகிறான். பவுலுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அந்த ஞானத்தை வச்சு வருகையை பற்றி பவுல் எழுதியிருக்கிறான். சில காரியங்கள் புரிவதற்கு கஷ்டமாக இருக்கிறது என்று பவுலை பாராட்டி இந்த ரெண்டு பேதுரு நிருபத்தில் எழுதுகிறான். ரெண்டு பேதுருடைய நிருபம் முதல் அதிகாரம் கொடுப்பதை பற்றி பேசுகிறது, வெறும் பணத்தை கொடுப்பதை பற்றி அல்ல. பணத்தை கொடுப்பதை பற்றியே பேசலை ரெண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரம். அன்பை, விசுவாசத்தை, தைரியத்தை, ஞானத்தை, இச்சை அடக்கத்தை, சகோதர சிநேகத்தை, தைரியத்தை வழங்குங்கள். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறேன் என்று சொன்ன பேதுரு வெள்ளியையும் பொண்ணையும் கொடுங்கள் என்று எழுதலை. தைரியத்தை கொடுங்க, அன்பை கொடுங்க, விசுவாசத்தை கொடுங்க, இச்சை அடக்கத்தை கொடுங்க, பொறுமையை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க என்று அவன் எழுதுகிறான். ரெண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரத்தில்
வாக்குத்தத்தங்கள் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய சுபாவம், குணம் தெய்வீக சுபாவமாக மாற வேண்டும். நம்முடைய குணம் மாறணும், சுபாவம் மாறணும். அதுக்காக தான் வாக்குத்தத்தங்கள். வாக்குத்தத்தங்கள் ஏதோ ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு, அற்புதத்தை பெறுறதுக்கு மட்டும் அல்ல. இன்றும் அந்த உன்னாதிகாரத்தில் தான் பேதுரு அடிக்கோடிட்டு காட்டுகிறான். அழைப்பை உறுதிப்படுத்திக்கிட்டா இடறி போக மாட்டீங்கன்னு அந்த அதிகாரத்தில் சொல்கிறான். அதனால் ரெண்டு பேருடைய நிருபம் மிக ஆசீர்வாதமான ஒரு நிருபம். அடுத்த நிருபம் ஒன்று யோவான். யோவான் எழுதின யோவான் சுவிசேஷத்தை மட்டும் எழுதலை, நிருபத்தையும் எழுதியிருக்கிறான். தீர்க்க தரிசன நூலாகிய வெளிப்படுத்தலை மட்டும் எழுதலை, மூன்று நிருபங்கள் எழுதியிருக்கிறான். அதனுடைய கருப்பொருள் ஐக்கியத்தின் அடிப்படைகளும் நடவடிக்கைகளும். ஐக்கியம், யோவான் எழுதியிருப்பது ஐக்கியம். ஒன்றாம் அதிகாரம் சொல்கிறது நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இருக்கிறது. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருந்தால் ஒளியிலே நடப்பீர்கள். தேவனோட ஐக்கியம், தேவ பிள்ளைகளோட ஐக்கியம். சிலர் தேவனோட ஐக்கியமாக இருப்பாங்க, நல்லா பைபிள் படிப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, நல்லா துதிப்பாங்க, யாரோடையும் ஐக்கியமாக இருக்க மாட்டாங்க. ஒருத்தனும் சரி கிடையாது. அதனால் நான் பாட்டுக்கு ஜெபம் பண்ணுவேனா, வேதம் வாசிப்பேனா, நான் பாட்டுக்கு வீட்டிலே இருக்கிறதுக்கு இருக்கேனா, எந்த கூட்டத்துக்கு நான் போகிறதில்லை, எந்த சபைக்கும் போகிறதில்லை. ஏதோ ஒரு சந்தா கட்டுறேன், ஏதோ நல்லது கட்டுறதுக்கு, கல்றைக்கு கல்யாணத்துக்கு ஒரு சந்தா கட்டுறேன், அவ்வளோதான். மற்றபடி நான் சபைக்கு போகிறதில்ல. எவனும் சரியில்லை, எந்த ஊழியக்காரனும் சரியில்லை, எந்த விசுவாசியும் சரியில்லைன்னு சொல்லுகிற ஒரு சிலர் உண்டு. நான் தேவனோட ஐக்கியம் கொள்வேன், தேவ பிள்ளைகளோட ஐக்கியம் கொள்ள மாட்டேன்னு சொல்கிறதும் சரியில்லை. தேவ பிள்ளைகளோட ஐக்கியம் கொள்வாங்க, நல்லா சபைக்கு வருவாங்க, நல்லா கூட்டத்துக்கு போவாங்க, நல்லா சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. தேவனோடு அவர்களுக்கு ஐக்கியம் இருக்காது, தேவனோடு தனிப்பட்ட உறவு இருக்காது, அதுவும் சரியில்லை. அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவைகளை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்ம இங்கே நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மைய நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுலேயும் டூ அட்ரஸ் இல்லை, யாருக்கு எழுதப்பட்டதுன்ற விவரம் இந்த நிருபத்திலையும் இல்லை. அதனால தான் அந்த ஒன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டது இது பாவிகளுக்கு எழுதப்பட்டது, உலகத்தாருக்கு எழுதப்பட்டது. உலகத்தார் தான் பாவத்தை அறிக்கை செய்யணும், நாம் செய்ய வேண்டியதில்லை என்று ஒரு நவீன உபதேசத்தை இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று இந்த அதிகாரம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிய வானில் சொல்கிறது. அதனால் அதான் இந்த மாதிரி போதிக்கிறவங்க ஒன்றாம் அதிகாரம் உலகத்தாருக்கு எழுதப்பட்டது, ரெண்டாம் அதிகாரத்திலேருந்து அது மற்றவங்களுக்கு நமக்கு எழுதப்பட்டது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அப்படி சொல்லப்படலை. ஒன்றாம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு? நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. தன்னையும் சேர்த்துக்கொள்ள சொல்லுகிறான். ஆகினால அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒன்றாம் அதிகாரத்திலேயே நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படணும்னு பாவியை பார்த்து சொல்ல முடியாது, அவிசுவாசியை பார்த்து, உலகத்தானை பார்த்து சொல்ல முடியாது, அது தேவ பிள்ளையை பார்த்து தான் சொல்ல முடியும். ஆகவே அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகளை வாசித்தாலே ஒன்றாம் அதிகாரம் விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டதுன்னு திட்டமாக தெளிவாக தெரியும். அதனால் நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் அவைகளை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்பது விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தன்னையும் சேர்த்துக்கொள்கிறான், நாம் பாவம் செல்லை செய்யவில்லை என்பவமாகில். அதனால் இது
ஐந்தாவது அதிகாரம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை குறித்து பேசுகிறது. உலகம் முழுவதும் பொல்லாகனம் உங்களுக்கு கிடக்கிறது என்று சொல்லுகிறது. நாலாவது அதிகாரம் கள்ள தீர்க்கதரிசிகள் தவறான ஆவிகளை குறித்து ஒரு விளக்கத்தை, சில தகவல்களை நமக்கு கொடுக்கிறது. ஆகினால இது அன்பு, அன்பிலே நனைந்து அன்பிலே ஊறி அன்பிலே கரைந்து போன ஒரு புஸ்தகம் ஒன்று யோவான் ஒன்னாம் அதிகாரம் மாத்திரமல்ல ஐந்து அதிகாரங்களும் ஒன்று யோவான் நூல் முழுவதுமே அன்பிலே ஊறி அன்பிலே நனைந்து கரைந்து போனவன் ஒரு நூல், ஒரு நிருபம். யோவான் ரெண்டாவது நிருபம், அது ஒரு பெண்மணிக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் எழுதப்பட்டது. ஒருவேளை ஒரு பெண் ஊழியக்காரியாக இருக்கலாம், பிள்ளைகள் என்பது ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது ஒரு தாய், ஒரு குடும்பத்தினுடைய தாய் அவளுடைய பிள்ளைகளாகவும் இருக்கலாம். ஒரு மூப்பன், ஒரு பாஸ்டராக, அவன் அப்போஸ்தலனாக இருந்தவனுக்கு ஆண்டவர் பாஸ்டர்ன்ற கூடுதல் ஊழியத்தை கொடுத்தார். மூப்பனாகிய நான் ஒரு பாஸ்டராக மெய்ப்பனாகவும் இந்த நிருபத்தை அவன் எழுதுகிறான். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்கிற வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால ஒரே ஒரு அதிகாரம், 13 வசனம், மூன்றாவது நிருபம், யோவான் எழுதின மூன்றாவது நிருபம், அது காயு அப்படின்ற ஒரு சகோதரனுக்கு எழுதப்பட்ட நிருபம். ஆகினால இங்கேயும் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கும்போது சந்தோஷம் என்கிற காரியம் ரெண்டாவது நிருபத்தில் மட்டுமல்ல மூணாவது நிருபத்திலும் இருக்கிறது. மூணாவது நிருபத்தில் உள்ள ஒரு வசனம் மிகவும் பாப்புலரான ஒரு வசனம், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று அநேக பிரசங்கியார்களுக்கு லட்டு போல பிரியமாக பயன்படுகிற ஒரு வசனம். சபையில் முதல் சாணத்தில் இருக்க விரும்புகிற தியோத்தீரேப்பை பற்றி எழுதப்பட்டு எச்சரிக்கப்பட்டிருக்கிற காரியமும் இந்த ஒரு அதிகார நிருபம், யோவான் மூணாம் நிருபம், 14 வசனம்தான் இருக்கு. ஆகவே இது ஒரு சபையில் இருக்கிற நல்ல விஷயங்களை பாராட்டி கெட்ட விஷயங்களை எச்சரிக்கிற ஒரு நிருபம். இதனுடைய கருப்பொருள் கள்ளப்போதகர்களின் தன்மையும் தண்டனையும். யூதா நிருபத்தினுடைய கருப்பொருள் கள்ளப்போதகர்களின் தன்மையும் தண்டனையும். மூணு யோவானுடைய கருப்பொருள் சேவை உணர்வும் சுயநலமும். ரெண்டு யோவானுடைய கருப்பொருள் சத்தியத்தை கை கொள்ளலும் காத்து கொள்ளலும். யூதா நிருபம் இயேசு கிறிஸ்தனுடைய கூட பிறந்த தம்பி எழுதின நிருபம், யாக்கோபினுடைய சகோதரன் எழுதின நிருபம். இது கள்ளத்தீர்க்கதரிசிகள் கள்ளப்போதகர்களை குறித்து திட்டமாக போதிக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், பல எச்சரிக்கைகள் சோதோம் குமாராவை குறித்து பல எச்சரிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மோசையினுடைய சரீரத்தை குறித்து சாத்தான் தர்க்கம் பண்ணினாம் என்கிற ஒரு புதிய தகவல் இந்த நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் ஏனோக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசனம் குறிப்பிடப்பட்டு அந்த ஒரு புதிய தகவலும் இந்த நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுவதை குறித்து இந்த புஸ்தகம் சொல்லுகிறது. ஆகினால ஒரே ஒரு அதிகாரம் கொண்ட 25 வசனங்கள் மட்டுமே கொண்ட ஒரு நிருபம், பிதாவே இயேசுவின் நாமத்தில்
பவுல் அல்லாத பிறர் எழுதின நிருபங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இது எங்களுக்கு பாடமாக மட்டுமல்ல வாழ்க்கையாகவும் இருக்க நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.